ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ்னரி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இடியாப்பம் மாவு நான் வந்து 2 கப் எடுத்துக்கிறேன். ஸோ ஏற்கனவே 1 கப் உள்ளே போட்டிருக்கேன், இப்போ வந்து இது 2வது கப் எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணியும் எடுத்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சூடாயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது சூடாக இருக்கிறதுனால கை யூஸ் பண்ண முடியாது, அதனால் நான் வந்து ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கலாமா? அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போடுறோம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுறோம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி போடுறோம். தேங்காய் துருவி வச்சுருக்கோம். துருவி வச்ச தேங்காவையும் இதோட சேர்த்துக்கிறோம். நான் வந்து 1/2 முடி அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதையும் வந்து நம்ம அந்த மாவோட சேர்க்க போகிறோம். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மீடியம் சைஸில் ஒரு பால் மாதிரி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுப்பில் தவா வச்சிருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், மீடியம் சைஸ் வச்சுக்கோ. இப்போ அந்த பாலை வந்து தவா மேலே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஃபோர்க்கு வச்சு லைட்டாக அங்கங்கே போக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தோசைக்கு ஊற்றுற மாதிரி எண்ணெய் நல்லா சுற்றி வர மேலே எல்லாம் ஊற்றி விடுங்க.
தோசைக்கல்லில் டைரெக்டாக வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கையிலையே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தவாவில் போட்டுக்கலாம். இப்போது தோசையை திருப்பி போடுற மாதிரி இதையும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடு வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அடுப்பை சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இப்போது இதை வந்து எடுத்து நம்ம தட்டில் போட்டுக்கலாம்.